ஒன்பதாம் திருப்பாவை தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத்து இளனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் தன்னோட தோழி எப்படி எழுப்புறான்ட்டு தான் நம்ம பார்க்க போறோம். நவரத்னங்களால கட்டப்பட்ட மாளிகையில சுத்தி விளக்கெல்லாம் ரொம்ப பிரைட்டா எரிஞ்சுட்டு இருக்கான், ரொம்ப பிரகாசமா இருக்கான் அந்த மாளிகையே. அதுல வந்து இந்த வாசனை திரவியம்லாம் ரொம்ப நல்ல ஃப்ராக்ரன்ஸோட நல்ல மனம் வீசின்னு இருக்கு. அதுல வந்து அழகான சாஃப்டான ஒரு பஞ்சு மெத்தையில தூங்கிட்டு இருக்கிற எங்களோட மாமன் மகளே எழுந்துரு, உன்னோட வீட்டு மணிக்கதவை வந்து தர, மாமியே அவளை கொஞ்சம் எழுப்புங்கோ, என்னன்னு தூங்கிட்டு இருக்கா எழுப்புங்கோ, அவளை எழுந்து வர சொல்லுங்கோ அப்படின்ட்டு சொல்றான். உங்களோட பொண்ண எவ்வளவு நாளையா நாங்க எல்லாருமா சேர்ந்து எழுப்பின்னு இருக்கோம், இங்க வாசல்ல நின்னு கூப்பிட்டு இருக்கோம், ஏன் அவ இன்னும் எழுந்துக்க மாட்டேங்கிறா, அவ என்ன ஊமையா, அவ என்ன செவிடா, காது கேட்க மாட்டேங்கிறதா நாங்க கூப்பிடுறதெல்லாம், இல்லைன்னா சோம்பேறித்தனம் ரொம்ப ஜாஸ்தி ஆகி போயிடுதா அவளுக்கு, ஏன் இன்னும் எழுந்துக்காம இருக்கா அப்படின்ட்டு கேக்குறா. இந்த ரீசன்ஸ் எல்லாம் இல்லைன்னா ஏதாவது எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஏதாவது மந்திரத்துல போய் மாட்டின்ட்டாளா, என்னதான் ப்ராப்ளம், ஏன் இன்னும் எழுந்துக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு கேக்குறா. அப்புறம் தோழிய பார்த்து உடனே எழுந்துரு, எங்களோட வந்து மாயங்கள் செய்பவன், ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ண பரமாத்மாவே வந்து ஃபுல் ஆஃப் மேஜிக்கல் பவர்ஸ் தான், எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டடுங்கிற மாதிரி நினைக்காதத டக்குன்னு நடத்தி கொடுக்கக்கூடியவர். சோ மாயங்கள் செய்பவன், மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி, இப்படி எல்லாம் அந்த நாராயணனோட திருநாமத்தெல்லாம் சொல்லி வேண்டிக்க எங்களோட உடனே கிளம்பி வான்ட்டு ஆண்டாள் நாச்சியார் அவளோட தோழிய மாமன் மகளை ரொம்ப அழகா அழுப்புறான். உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்பதே இப்பாடலின் உள்ளர்த்தமாகும்.